இங்கிலாந்து தேசத்தில் பார்த்தீங்கன்னா 16 நூற்றாண்டில் ரெய்க்ஸ் அப்படிங்கிற ஒரு தெய்வ மனிதர் இருந்தார். அந்த இங்கிலாந்து தேசத்தில் 25% மக்கள் தான் செல்வ செழிப்பாக இருந்தாங்க. ஆனால் 75% மக்கள் வந்து ஏழ்மையிலையும் ஆண்டவர் அறியாமையும் ரொம்ப ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருந்தவங்களாக இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அடிமைகளாக அநேக ஜனங்கள் வந்தாங்க. அந்த அடிமைகளை பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலாந்து தேச தலைவர்கள் எல்லாம் 18 மணி நேரம் கண்டிப்பாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அடிமைகள் இல்லையா, 18 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லி அவங்க நெருக்கப்பட்டாங்க. ரொம்ப நெருக்கப்படுற வேலையில் ஆனால் செல்வந்தர்களுக்குன்னு ஒரு நாள் என்ன பண்ணிடுவாங்க, விடுமுறை கொடுத்துருவாங்க. அந்த விடுமுறை நாட்களில் ஆனால் போவாங்க, எங்கே போவாங்கன்னா தேவாலயத்துக்கு போவாங்க, ஆராதிப்பாங்க. இப்போ நம்ம ஆராதிக்கிறோம் இல்லையா, ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுறோம். அதே போல தான் அவங்களும் பண்ணாங்க. ஆனால் அதோட கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேசித்தனம், பாவம், நிறைய ரொம்ப அது அருவறுப்பான காரியங்களை, குடி, ரொம்ப அருவறுப்பான காரியங்களை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த அடிமைகளாக போன மக்கள் இருக்காங்க, அவங்க மேலே இருக்கிற காட்டத்தில் அவங்க ஆலயத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே அவங்களுடைய வீடுகளில் கொள்ளையுடைமையாக ஆக்கி அவங்க கண்ணாடிகள் அவங்க வீடு எல்லாத்தையும் உடைச்சி அவ்வளோ ஒரு கோபமான ஒரு வெறி செயல்களில் செயல்பட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த தேவ மனிதன் ரெய்க்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா தேவன்கிட்ட முறையிறார், என் தேசம் இப்படி அழிஞ்சு கிடக்குது, வளர்ச்சி இல்லாமல் கிடக்குது, தேவனை அறிகிற அறிவு இல்லாமல் கிடக்குதுன்னு சொல்லி கண்ணீரோட தேவன்கிட்ட முறையிடுறாரு. தன்னோட நண்பனையும் கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் யார்கிட்ட முதல்ல ஊழியம் செய்ய போகிறாருன்னா, நீங்கள் நானும் பண்ணுவோமான்னு தெரியல, குப்பை பொறுக்கிறவங்க, அந்த மாதிரி குப்பையில் கிடக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களை கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய வீட்டில் சமையல் அறையில் நம்ம வாசலில் என்ன பண்ணிடுவோம், வாசலில் கூட இப்போ நிற்க வைக்கிறது இல்லை, வாசல்லே ஒதுக்கிடுவோம். அவர் தன்னுடைய சமையல் அறையில் நிற்க வச்சு தேவனுடைய ஊழியத்தை செஞ்சார். அப்படி செஞ்சது நிமித்தமாக 50 வருடங்களுக்குள்ளாக 20 லட்சம் குழந்தைகள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, 7125 பள்ளிகள் திறக்கப்படும்படியான அந்த மனிதனை கொண்டு தேவன் நிறைய சொன்னாங்க. பாயிண்ட்டை மட்டும் தான் சொல்கிறேன், 7125 பள்ளிகள் திறப்பதற்கு அந்த தேவ மனிதன் ஒரு வாய்க்காலாக இருந்தார். நீங்களும் நானும் வாய்க்காலாக இருக்கணும்னா நம்ம வந்து நம்ம போகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கு, ஆனால் இவங்களால நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒதுக்கிடுவோம். இல்லை நம்மளும் என்ன பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிற அவங்கள ஒதுக்காமல் இந்த மாதிரி தள்ளப்பட்ட மக்களை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அவங்களுக்கு கல்வி அறிவு கிடச்சிச்சு, தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்வதற்கு ஒரு சூழ்நிலை கிடச்சிச்சு, கெட்ட பழக்கங்கள்லாம் போச்சு. ஆனால் இங்கிலாந்து தேசம்தான் ஒரு வளர்ச்சி உள்ள நாடாக ஒரு ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு வந்துச்சு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்போ அந்த இங்கிலாந்து தேசத்தில் சின்ன சின்ன காரியங்கள் சரிவுகள் ஏற்படுது. அந்த இங்கிலாந்து தேசத்துக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்யணும்னு சொல்லி சொன்னோம், அதை எப்படி பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை கவர்றது அப்படிங்கிறத ஹெர்மன் சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்க மத்தியில் வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் கிராபிங், அவங்களோட கவனத்தை நம்ம ஈர்க்கிறது வந்துட்டு ஒரு பெரிய சவாலாகவே இருக்கும். அங்கங்கேயும் ஓடுவாங்க. ஸோ அவங்க ஈர்க்கிற வகைகள் நம்ம என்ன பண்ணுவோம், பிக்சர்ஸ் காமிப்போம். அது நம்ம இவ்வளோ நாள் பண்ணிட்டு வரோம். பட் இது வந்து ஒரு வித்தியாசமான செயல். எப்படின்னா பலூனில் சின்ன சின்ன பொம்மைகள் பண்ணோன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை அப்படியே பார்ப்பாங்க. நம்ம சொல்கிற கதையும் இல்லாமல் இந்த பலூனை அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அது மூலயமா அவங்களோட மனதை நம்ம தொடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதில் நம்ம நிறையா சொல்லி கொடுத்தாங்க, அதில் ரெண்டு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அது நம்ம மீதி ட்ரெயினிங்கை நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ராஸ் பண்ணுறேன், அது எப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். பலூன் மேலேருந்து அளவெடுத்துட்டு இங்கே ஒரு ஜான், இங்கே ஒரு புடி, இங்கே ஒரு ஜான், அப்புறம் அடுத்த புடி. இது அப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி ஒரு பென் மாதிரி பண்ணினா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து நிற்குதா. இதுக்கப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இது உடையாது, இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறது மட்டும் ட்விஸ்ட் பண்ணிடணும். இப்போ ட்விஸ்ட் பண்ணினோன்னா இதை நம்ம சிலுவையாக அதை காமிக்க முடியும், இது ஒரு சிலுவையாக காமிக்க முடியும். இதை கதைகளுக்கு பயன்படுத்த முடியும், ஆனால் மனப்பாட வசனங்களை நம்ம பயன்படுத்த முடியும். ஏன்னா இப்போ வந்துட்டு சிலுவையை வச்சு மனப்பாட வசனங்கள் வரும்,
அதே மாதிரி தேவனுடைய பாடுகளை குறித்து இந்த இதை காமிக்கும் போது அது அவங்களுக்கு மனதில் ரொம்ப பதிய ஸ்ட்ராங்காக பதியும். அதே நேரத்தில் நம்ம சொல்கிற விஷயத்தை வந்து அவங்க ரொம்ப கவனித்து உன்னிப்பாக பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே வரலையில் இதை வந்துட்டு நம்ம திருப்பி இது இன்னொரு விதமாகவும் யூஸ் பண்ண முடியும் எப்படின்னு சொல்லுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தரும்படி தந்திரன்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை நம்மளுக்கு தருவதற்காக இந்த சிலுவையில் சுமந்து நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார். மன்னித்து அவருடைய மன்னித்ததுனால அவர் நம்ம விசுவாசிக்கும் பொழுது அவரோடு கூட நம்ம வந்து நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நம்மளுக்கு இது ஒரு வாய்க்காலாக நம்மளுக்கு அமையுது இந்த சிலுவை. ஸோ இது மாதிரி நம்ம சொல்லும்போது அந்த நம்ம வார்த்தையாக சொல்லும் போது அவங்களுக்கு ஜஸ்ட் அது வார்த்தை மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி செயல் வடிவில் காமிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக பதியும், கடைசி வரை ஞாபகத்தில் வச்சுட்டே இருப்பாங்க. நம்ம சொல்கிற விஷயத்தையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. அதே வேளையில் இதை திருப்பி பிடிச்சா இது ஒரு வாள். ஸோ பட்டயம், இது ஒரு பட்டயம். ஸோ பட்டயத்தை குறிச்சின வசனம் பைபிளில் இருக்குல்ல. ஸோ அது அது அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது கருத்துடைய வசனம் இருப்புறமும் உள்ள கருக்குள்ள பட்டயம். ஸோ இந்த வசனத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு பதியும். இந்த அப்படியே ஒரு பிக்சராக அவங்களுக்கு மைண்ட்லேயே நிற்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணுறேன். பார்க்க எப்படி இருக்கு உங்களுக்கு? இது ஒரு மீன்ல மீனை சம்பந்தப்படுத்துகிற சம்பவங்கள் நம்ம பைபிளில் என்னென்ன இருக்குது? யோனாவோட கதை இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த யோனா கதை நம்ம சொல்லும் போது இதை நம்ம அப்படியே இதை பயன்படுத்தி நம்மளால் சொல்ல முடியும். இதை எப்படி இதை பண்ணிட்டு சொல்லலாம், இல்லை நம்ம அவங்க கதை சொல்லும் போதே கீழே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொன்றா பண்ணும்போது யோனா ஒரு தெய்வ மனுஷன் இருந்தார், தெய்வன் அவரோட பேசினார், நினைவேன்ற ஒரு பட்டணத்தை அழிக்க போகிறேன், எங்களுக்காக போய் உபதேசம் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த யோனா வந்துட்டு தேவனோட வார்த்தையை மீறிட்டு தரிசிஷன் வேற பட்டணத்துக்கு போனார். ஆனால் போகிற வழியில் தேவன் குறுக்கிட்டு மறுபடியும் நினைவுக்கு அழைத்து போனார். அந்த ஜனங்கள் தேவன் மீட்டெடுத்தாரு அப்படின்னு நம்மளை இந்த இது மூலியமாக அதை நம்ம கீழே பண்ணிக்கிட்டு நம்ம வாயின் வார்த்தையெல்லாம் சொல்லும் போது அவங்க ஒரு அட்டென்ஷன் கிராபிங்கும் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிகிற மாதிரியும் இருக்கும். இதை மாதிரி நம்ம பயன்படுத்தி சிறுவர் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் நம்ம கிரியேட் பண்ண முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களில் வந்து சிலுவையின் மூலம் நம்ம கற்றுக்கொண்டோம், அப்புறம் ஹார்ட்டு அது பட்டயம் வந்து கற்றுக்கொண்டோம், மீன் கற்றுக்கொண்டோம், இது மூணுமே கற்றுக்கொண்டோம். இன்றைக்கி வந்து வீட்டு விலங்குகள் பிள்ளைகளுக்கு தெரியுமா? வீட்டு விலங்குகள் என்னென்னு சொல்ல முடியுமா? நாய், அப்புறம் பூனை, வேறு மாடு, ஆடு, கோழி, ராட்டு, ராட்டு, அது வீட்டில். சரி, இப்போ உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்சது எது? பூனை ரொம்ப பிடிக்குமா? நாய்க்குட்டி பிடிச்சவங்களா? சரி, நாய்க்குட்டி. நாய்க்குட்டியை பற்றி இப்போ நான் பார்க்க போகிறோம். நாய்க்குட்டி எப்படி அண்ணன் செய்ய போகிறாங்கன்னு பாருங்கள். சரி, இப்போ நாய்க்குட்டி எப்படி பண்ணுறது நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பலூன் ஃபுல்லாக ஊதிட்டு இந்த அளவுக்கு வாழ்க்காக நம்ம இடம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு அதோட தலையை ஆரம்பிக்கலாம். இது பார்க்க எப்படி இருக்கு? நாயோட தலை அதோட முகமா இருக்கா? சரி, அது மாதிரி இல்லைனாலும் கடைசியா பார்ப்போம். மீதி அடுத்து என்ன இருக்கும்? தலை கீழே என்ன இருக்கும்? அதோட கழுத்து பகுதி. சரி, Thank you.
பார்க்க நாய்க்குட்டி மாதிரி தெரியுதா? ஏதாவது தெரியுதா? ஏதாவது வர மாதிரி தெரியுதா உங்களுக்கு? சரி, கழுத்து வந்துருச்சு, ரெண்டு கால் வந்துருச்சு, இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குது? உடம்பும் பின்னாடி பகுதியும் இருக்கா? சரி, அதை பார்ப்போம். அடுத்து இங்கே இந்த அளவு எடுத்து கொஞ்சம் மட்டும் கேப் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு டர்ன், அடுத்து ஃபஸ்ட் ஒரு காலுக்கு இன்னொரு டர்ன், இன்னொரு காலுக்கு இன்னொரு டர்ன். ஓகேவா? தெரியுதா? பார்க்க நாய் மாதிரி இருக்கா? சரி, இப்போ ஓகே. இதை வச்சு நம்ம வசனம் எப்படி சொல்லிக் கொடுக்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாய் பற்றி குணங்கள் உங்களுக்கு தெரியுமா? அதை சொல்லுங்க பார்ப்போம். வால் ரொம்ப ஆட்டிகிட்டே இருக்குமா? சந்தோஷமாக இருக்க என்ன பண்ணும்? வால் ரொம்ப ஆட்டிகிட்டே இருக்கும். அதோட கெட்ட குணம் ஒன்று இருக்கு, தன் கக்குனதை மறுபடியும் தானே எடுத்து தின்னும். வசனம் சொல்லுது நீதிமொழி 26:11, நாயானது தன் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனுக்கு திரும்புகிறான் அப்படின்னு வசனம் சொல்லுதா? ஸோ அப்போ நம்ம நம்ம பாவங்களுக்கு நம்ம விலகி வந்திருந்தாலும் மறுபடியும் நாய் மாதிரி என்ன பண்ணுறோம்? பாவத்துக்கே மறுபடியும் போய் விழுறோம். விட்டு வந்த பாவங்களை முழுமையாக விடாமல் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பற்றி கொண்டே இருக்கோம். அப்புறம் தவறுதுக்கு நேரம் வரும்போது மறுபடியும் தவறி கீழே விழுந்துடுறோம். நான் பரிசு நம்ம காத்துக்கொள்வது கிடையாது. அது மாதிரி இருக்கும் இருந்தால் தேவன் விரும்புவாரா? விரும்ப மாட்டார்ல. ஸோ நம்மளும் நாய் போல இல்லாமல், அதாவது நாய் போலன்றது நான் தவறாக சொல்லலை, நாயோட குணத்தை நம்ம வச்சுக்காம, நாய் எப்படி மற்ற கக்கினதே மறுபடியும் போய் தின்னும் போல அப்படி இல்லாமல் விட்டு வந்த பாவத்தை முழுமையாக விட்டுட்டு நம்ம இயேசுக்கிட்ட திரும்ப நம்ம ஆயத்தப்படுவோம். சரி, இப்போ பரிசுத்தம் வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே? ஈஸியான விஷயமா? அது கிடையாதுல்ல. பரிசுத்த ஏன்னா இது ஒரு ஒரு பொல்லாத உலகம், பொல்லாத இடம். இதெல்லாம் பரிசுத்த காத்துக்கொள்வது ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம அந்த கஷ்டமான விஷயத்தை பண்ணணும். ஸோ நார்மலாக நம்ம ஒரு கஷ்டமான விஷயத்த பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு ரிவார்டு இருக்குல்ல, ஒரு பரிசு கிடைக்கும். தேவம் அதே போல் நம்மளுக்கு ஒரு பரிசு வச்சுருக்காரு. என்ன பரிசுன்னு பார்ப்போமா? அது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? அது எப்படி பண்ணுறது நம்ம பார்த்து சனிக்காங்க கேட்டா பார்க்க எப்படி இருக்கு? இடம் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா உங்களுக்கு இடம் மாதிரி? ஸோ அப்போ என்ன சொன்னேன், பரிசுத்தத்தை காத்துக்கொள்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை? பரிசுத்தை காத்துக்கொள்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம ஒரு கஷ்டமான விஷயத்த பண்ணால் அதுக்கு ஒரு ரிவார்டு இருக்கும்ல நம்மளுக்கு. தேவன் சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கு. தேவன் நம்மளுக்கு ஒரு அது ஒரு வாக்குத்தத்தம் இல்லை, அது ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தம் இல்லையா? அந்த கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளங்களா இருக்கணும். நாய் போல இல்லாமல், நாய் கக்கினதை மறுபடியும் போய் தின்ற போல நம்ம இல்லாமல் நம்ம பரிசுத்தை காத்துக்கொள்வோம். நம்மளுக்குன்னு இருக்க கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளங்களா இருப்போம்.